நேசமான தமிழ் சொந்தங்களுக்கு எனது நெஞ்சார்ந்த வணக்கங்கள். இன்றைய வாஸ்து பயணத்தில் நிறைய கேள்விகள் நம்முடைய மக்கள் கேட்கிறார்கள். அது சார்ந்த விளக்கங்களை இந்த ஒளிப்பேழைகளாக வீடியோ வழியாக பதிவு செய்து வழங்கி வருகிறேன். அந்த வகையில் ஏற்கனவே வாசம் சார்ந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து பேசியிருக்கோம். அதன் தொடர்ச்சியாக கூட இதை எடுத்துக்கொள்ளலாம். நம்முடைய மக்கள் வாசல் வைப்பதற்கு மாதங்களை கணக்கு எடுத்துக் கொள்ளலாமா என்கிற கேள்வி நிறைய மக்களுக்கு உண்டு. அந்த வகையில் வைகாசி வடக்கு, ஆவணி தெற்கு, அதேபோல் ஐப்பசி தெற்கு, கார்த்திகை மாசத்துல பார்த்தீங்கன்னா கிழக்கு, மாசி மாசம் மாசி தை மாசத்துல பார்த்தீங்கன்னா மேற்கு வாசல் என்கிறது பழந்தமிழ் நூல்கள். ஆயாதின்னு சொல்லக்கூடிய அந்த நூல்கள் கூட இந்த நான் சொல்லக்கூடிய மாசத்தை தான் சொல்லுது. அப்போ இதை எடுத்துக்கொள்ளலாம் என்று சொன்னால் முடிந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள், முடியாவிட்டால் விட்டு விடலாம். இல்லை எனக்கு சாஸ்திரம் தான் வேண்டும் என்று சொன்னால் தலைவாயில் கூட தலைவாயில் தான் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு விதி கிடையாது. பின்னாடி வைக்கக்கூடிய இடதுபுறம் வலதுபுறம் வைக்கக்கூடிய வாயில்கள் கூட அது பொருந்தும். என்ன வைக்கிற வாயில் உச்சவாசலாக இருக்கணும், அந்த அறைக்கு உச்சவாசலாக இருக்கணும், மொத்த மனைக்கு உச்ச பாகத்தில் இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்க வேண்டும் என்பது சாஸ்திரம். அதே போல இன்னொரு விஷயம் நம்முடைய மக்களுக்கு உண்டு. அதாவது ஒரு நகர்ப்பகுதி இருக்குது, நகர்ப்பகுதியில் ஒவ்வொரு ராசிக்காரங்களும் ஒவ்வொரு திசையில தான் இடம் வாங்கணுமா அப்படிங்கிற நூல் கூட அந்த விஷயம் கூட அந்த நூலில் குறிப்பிட்டிருக்காங்க. இதுக்கும் நம்ம கேள்வி உண்டு. இதைத்தான் மொத்தமாகவே வந்து ஆயாதி கணிதம் மனை குளிப்பொருத்தெல்லாம் தப்புன்னு சொல்லிடுறாங்க. எல்லா விஷயங்களையும் நம்ம வந்து அதை எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. இப்போ அந்த நூலை எழுதிய வீராச்சாமியார்களே அன்னப்பிறவை எப்படி பாலை எடுத்துக்கொள்கிறதோ நெறிவிலைக்கு, அது போல நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் எடுத்துக்கொள்வது நல்லது என்று சொல்லிவிடுகிறார். அதுபோல தான் இந்த விஷயங்களை. அதே போல அப்போது இன்னொரு விஷயம் எப்படி எடுத்துக்கொள்ளலாம்னா, எந்த மாதிரி மாதங்களில் நம்ம வீடு கட்டலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இருக்கும். அது அப்படி கிடையாது. இந்த ராசியை சேர்ந்தவர்கள் இந்த பகுதியில் தான் கட்டணுமா. இப்போ எப்படி சொல்கிறேன்னா, இப்போ வந்து மேசராசி இருக்காங்கன்னு இல்லை, மேசராசி இருந்தால் வடக்கு நகரத்தோட வடக்கு பகுதியில் தான் கட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. முடிந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள், முடியாவிட்டால் நம்ம வந்து அந்த பகுதியை மட்டுமே நான் தேட முடியும், அது முடியாது. அதே போல நம்முடைய மக்கள் வந்து இன்னொரு கேள்வி உண்டு. இந்த கேள்விக்கு வந்து நம்முடைய மக்கள் என்னை வாஸ்து சார்ந்த விஷயத்துக்கு கூட அழைத்திருக்கிறாங்க. அப்பா வந்து ஒரு திசை ராசி பொருந்துன்னு சொல்லி வீடு கட்டியிருப்பாங்க. ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஒரு எதிர்பாராத நிகழ்வுகள் நடந்திருக்கும். அப்பா அந்த இடத்துல இல்லாமல் ஒரு நிலவிக்கு தள்ளப்பட்டிருப்பாங்க. இப்போ அந்த குடும்பத்தில் அவங்களுடைய அடுத்த வாரிசோ மகனோ அல்லது மகளோ அல்லது அவங்களுடைய மனைவியோ என்னை வாஸ்து பார்க்கிடைப்பார். இந்த வாயில் வந்து அப்பாவுக்கு பொருந்து வந்துச்சுங்க, அவரோட ராசிக்கு ஜோதிட எடுப்பில் பொருந்து வந்தது, இப்போ வந்து நமக்கு வந்து என்னுடைய மகனுக்கோ மகளுக்கோ எனக்கு பொருந்தவில்லைங்க, இதை என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கறதுக்காக அழைச்சிருப்பாங்க. இதையும் நம்ம பொருட்படுத்த வேண்டியதில்லை. இப்போ மேசராசி ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னு சொன்னால், சிம்மராசி ஒருத்தர் இருக்காங்கன்னா கிழக்கு வாசல் வீடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அதையும் எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. இந்த இடத்துல அந்த வீடு வாஸ்துப்படி இருக்கா அப்படிங்கிறது மிக மிக முக்கியம். இந்த விஷயங்கள் எல்லாமே ஜோதிட எடுப்பில் அவங்களுடைய ஒரு மனிதனின் நாலாம் பாவத்தை கொண்டு நேயம் செய்யப்பட்டிருக்கிறது. நாலாம் பாவம் எந்த கிரகத்தோடு சேர்ந்திருக்கிறது, நாலாம் பாவம் எந்த ராசியாக இருக்கிறது, அந்த ராசி அதிபதி யாரோடு இருக்கிறார், அதே போல நான் பார்க்கக்கூடிய கிருஷ்ணமூர்த்தி பத்ததி அவர்களுடைய விதிகள் சார்ந்த ஜோதிட விதிகளின் படி நாலாம் இடத்தோடு யார் இருக்கிறார்கள், நாலாம் இடத்திற்கு யாரோட தொடர்பு கொள்கிறார், நாலாம் இடம் எந்த பாவங்களை தொடர்பு கொள்கிறது, இது சார்ந்த விஷயத்தின் அடிப்படையில் நம்ம வந்து வீடு சார்ந்த நிகழ்வுகளை சொல்ல முடியும். அப்போ நிறைய நம் மக்கள் வந்து வீடு கட்ட முடியல, காசு இருக்கிறது வீடு கட்ட முடியல, அதே போல வீடு கட்டலாம்னு நினைக்கிற பணம் இல்லை, என்னால் அதை பண்ண முடியல அப்படிங்கிற சொல்றவங்க, குறிப்பாக நாலாம் இடத்தையும் நாலாம் பாவத்தையும் நம்ம கூர்ந்து கொண்டிருந்தால் வீடு அமைக்க முடியுமா அமைக்க முடியாது என்பதை உறுதியாக அறிவித்து சொல்ல முடியும். இது ஒரு வகை. அடுத்ததாக நம்முடைய மக்கள் வந்து என்னிடம் கேள்வி கேட்பார்கள். என்ன கேள்வி கேட்பாருன்னா, வாசல் உள்ள திறக்கிற மாதிரி வைக்கலாமா வெளியே திறக்கிற மாதிரி வைக்கலாமா அப்படிம்பாங்க. எப்பொழுதுமே உட்புகும் அமைப்பில் தான் இருக்க வேண்டும். காற்று என்பது உட்புகும் அமைப்பில், எந்த எதிர்மறை சக்திகளையும் நம்ம வெளியே திறந்தோம்னா அந்த எதிர்மறை சக்திகளை வெளியே அனுப்புகிற மாதிரி ஒரு செயலாக போய்விடும்.
அதில் உட்புகம் அமைப்பில் அமைக்கிறது தான் சாலச்சிறந்தது எந்த கதவுகளாக இருந்தாலும். இன்னொரு விஷயத்தை கூட சுட்டி காட்டுறோம், நம்முடைய மக்கள் பின்பற்றுவது கிடையாது. நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை ஒவ்வொரு அறைகளுக்கும் இருக்கக்கூடிய கதவுகளை அடிப்பாகத்தில் இருக்கக்கூடிய நிலவு கட்டைகளை அமைப்பது சாலச்சிறந்தது. இது ஒரு வகை. எந்த வாயிலாக இருந்தாலும் உட்பகுதியில் திறக்கிற மாதிரி தான் இருக்கணும், அதுவும் வலதுபுறத்தில் திறக்கிற மாதிரி இருக்கணும். ஒரு காலில் வடக்கு பார்த்த வீடுகளாக இருக்கும், அந்த ஹாலோட மத்திய ஹாலோட பகுதியில் அந்த வாயில் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய அந்த வாயில் நம்ம திறந்தோம்னு சொன்னால் ஹாலில் நிற்கும்னு சொல்லிட்டு இடதுபுறத்தில் வைக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க. அந்த செயல்களை செய்யக்கூடாது. மீண்டும் ஒரு நல்ல கருத்தோட சந்திப்போம். தமிழ் நான் அனுப்புகிற வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், கூடவே பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள். நன்றி.